நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சாப்பிடணும் சரிங்களா, நம்ம நல்ல உடை உடிக்கணும், நல்ல இடம் வேணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். இதுக்காக தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கணும். அதுவே இல்லாம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எதுக்காக வாழ்றோம், எதுக்காக ஓடுறோன்னே தெரியாது. Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் ஆர் 15 டேஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் உங்க சில பல கேள்விகள்லாம் நாங்க பதில் சொல்லுவோம். இந்த தடவை கொஞ்சம் வந்து என்ன ரஃப்பா தான் இருக்கீங்க போல. ஆமா, ஏகப்பட்ட க்வெஸ்சன் அப்படியே போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்குறீங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு நாங்க ஆன்சர் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சோ அதனாலதான் இப்ப இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க, அதுக்கு நாங்களாம் எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றத பாக்கலாம். இந்துவா கிறிஸ்டியனா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஹிந்து, இவர் கிறிஸ்டியன். ஆக்சுவலா வந்து லவ் மேரேஜ்னா எல்லாம் இது இந்த மாதிரி சிலப்பல்ல சில்மிசங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது. நான் நானாவே இருக்கா, அவர் அவராவே இருக்காரு, அதுதான். வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க டெம்பிள்கெல்லாம் நான் போவேன். அம்மா வந்து இப்ப வந்து ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நானும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்க டெம்பிள்ல தான் வந்து பெருமாள் டெம்பிள் நினைக்கிறது. ஆக்சுவலா அந்த டெம்பிள்ல தான் மேரேஜ் வச்சிருந்தாங்க. அதனால அந்த கோயிலுக்கு போனோம். அங்க டெம்பிள்ல நாங்க போட்டோ எடுத்தது வச்சதையும் நீங்க வந்து ஹிந்துவா கிறிஸ்டினா, இந்துவா கிறிஸ்டினா, ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. அதனால சொல்றோம், நாங்க வந்து கோயிலுக்கு எல்லாம் போவோம் வருவோம், அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனா வந்து எந்த இதுவும் யாரும் சொல்லிக்கிறது கிடையாது. இல்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது. நமக்கு என்ன மனசுல தோணுதோ அதை நம்ம செஞ்சா போதும். எல்லா கடவுளும் நம்மள ஆசீர்வதிப்பாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, நாங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 12th படிக்கிற வரைக்கும் ஹிந்து தான் நாங்க. அதுக்கப்புறமா தான் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனோம் நாங்க எல்லாமே, நானு அப்பா அம்மா எல்லாருமே கன்வெர்ட் ஆனோம். சோ வந்து இப்ப ஏதாவது டெம்பிள் போறோம் அப்படின்னு சொன்னா போவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம குபேரன் கோயிலுக்கு போயிருக்கோமா, குபேரன் கோயிலுக்கு போயிருக்கோம். சும்மா உள்ள போய் சுத்தி எல்லாம் பாத்துட்டு வந்துருக்கோம். பட் எனக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர், மதுரை, ராமேஸ்வரம் இந்த மூணு டெம்பிளுக்கும் போகணும், உள்ள போய் பாக்கணும். ஏன்னா தட் இஸ் என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமானது. அதெல்லாம் ஆக்சுவலா வந்து நான் காஞ்சிபுரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து நான் நினைச்சேன், ஆனா மத்திவரதர் கோயிலுக்கு டெம்பிள் போகணும், இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம போகமா, நான் மறந்துட்டேன். PS1 மூவில காட்டுவாங்கல்ல சேர சோழர்கள், அத பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஆவலாச்சு, ஆசையாச்சு இந்த தஞ்சாவூர் கோயில் போய் பாக்கணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருந்தேன், ஆனா பட் உள்ள எல்லாம் போல. அங்க நின்னு வெளில நின்னு அந்த கோபுரத்தை மட்டும் அப்படியே பாத்துருந்தேன். இதுல என்ன பெரிய புதுமை இருக்குது அப்படின்னு, ஆனா பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது அது. சரி, இன்னொரு வாட்டி போனா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்ல இருந்ததுனால அப்படியே வந்துட்டேன் நானு. அப்ப இவங்க எல்லாம் கூட இல்ல, நான் பர்சனலா வேற ஒரு அக்கா நான் போயிருந்தேன் நானு. ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பார்த்தது தான் அதை. அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கும்போது மௌலி மோனா ஸ்டடிஸ். ஓகே, மௌலி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னுட்டு. ஆனா நம்ம நியூ சப்ஸ்கிரைபருக்கு இதை நாங்க திரும்பி நாங்க சொல்றோம். ஓகே, ஆனா ஓல்ட் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்கும் போது வந்து நியூ சப்ஸ்கிரைபருக்கு பதில் அவங்களே சொல்றாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதை சொல்லு, அது பெருமையா இருக்குன்னு சொல்லு. படிப்பை பத்தி பேசினோம்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு என்னடா இதுன்னு நான் யோசிச்சேன். ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க பதில் சொல்றது. நம்மளை இவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி உங்க குடும்பத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்றது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா வந்து நியூ சப்ஸ்கிரைபருக்காக திருப்பி நம்ம சொல்றோம். பாத்தீங்க அப்படின்னா, மோனாவும் மௌலி வந்து ரெண்டு பேருமே காலேஜ், மௌலி வந்து இப்ப செகண்ட் இயர் போயிட்டா பிடெக் ஏஐ வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறான் சென்னை. மோனாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலாஜி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா பள்ளிக்கரணையில. அவ பிபிடி தேர்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப ஃபோர்த் இயர் போறா. ரெண்டு பேருமே சென்னையில தான் நியர்பை தான் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்டடிஸ் வந்து ஓஹோன்னு இல்ல, நார்மலா படிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, ஒன்னும் பெருசா சொல்ற லெவலுக்கு இல்ல. வித்தவுட் அரியஸ் பண்றாங்க. பாபி டிரஸ்க்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதே அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஏன்னா பாபி டிரஸ் வந்து பாப்பா போட்டது ஓகே, ஏன் பேபிமா போட்டது என்ன சொல்றது ஜீர்ணச்சக்க கூடிய விஷயமா இருந்தது. நீங்க போட்டதை வந்து ஜீர்ணச்சக்க கூடிய விஷயமா இல்ல அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து அது ஒரு தீமா பாருங்க, என்ன சொல்றது,
நம்ம வேணும்னு வந்து அதை ஒன்றும் ஆசைப்பட்டு நம்ம செய்யலை. நம்ம ஒரு தீமுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நடிகர் நடிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பிச்சைக்கார வேஷம் போடுவாங்க, பைத்தியக்கார வேஷம் போடுவாங்க, அந்த மாதிரி நிறைய கிடைச்சதான்னு கேட்பீங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தோணுச்சு. அடுத்தது பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் படத்துல வரும்போது நம்ம பிச்சைக்காரி மாதிரி போயிருந்துருக்கலாமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி புதுமையா பார்த்தாங்க. பட் அந்த வீடியோவும் நல்லா போச்சு, எங்களுக்கு ஹாப்பி தான். பட் நீங்களா வந்து என்ன சொன்னீங்க, பாப்பா போட்டது ஓகே, பேபிமா நீங்க ஏன் போட்டீங்க அப்படி இப்படின்னாங்க. இது வந்து ஒரு தீம், அவ்வளவுதான். அந்த தீமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தீமுக்காக ரெடி பண்ணும் போது அது தீமா தான் பாருங்களே தவிர, அது வந்து இது நல்லா இலக்கா அது நல்லா இலக்கா அப்படிங்கறத வந்து சொன்னீங்க, அதுவும் ஓகே. நம்ம இனி இந்த மாதிரி தீம் பண்ணும் போது கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்பி தீம் ரெண்டு கேர்ள்ஸ் லேடிஸ் இருந்தாங்க, அதனால ரெண்டு பேர் போட்டாங்க. நான் வந்து சும்மாவே ஒரு பிங்க் ஷர்ட் போட்டு கென் மாதிரி கென் பிங்க் போடுவாரு, அதனால நானும் போட்டு போனேன். இது வந்து ஒரு தீமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எதுவும் தெரியாது. நீங்க தீமா பாக்காம பேபிமா பாப்பா அப்படின்னு நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு சில டிஃபரன்சஸ் எல்லாம் தெரிஞ்சு, குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு நீங்க பாக்குறீங்க, அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அது தீமுக்காக நாங்க ரெடி பண்ணது, அடுத்த தடவை இந்த மாதிரி தவறுகள் இல்லாம கொஞ்சம் பார்த்து நாங்க ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஃபோர்த் சேலஞ்ச் குக்கிங். நிறைய வந்து இப்ப சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்றோம். நீங்க நிறைய பேருக்கு சொல்லிருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க, ஒரே மாதிரி கண்டென்ட் ரெடி பண்றீங்க, போரா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டுங்க அப்படின்னு. இப்ப எல்லாம் இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம சேனல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும், உங்களுக்கும் போர் அடிக்காது, எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நாங்க வந்து நல்லா தீம் பிளான் பண்ணி தான். குக்கிங்ல வந்து என்ன சேஞ்சஸ் இருக்காது, நம்ம செய்யறது தான் நமக்கு டேஸ்டே வைங்கல. ஆனா வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் அமிர்தத்தையே வச்சாலும் இதுங்க குறை சொல்ற வாயிங்க இந்த எல்லாம் சரிங்களா. இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு பிரியாணி சேலஞ்ச் நீங்க பாத்துருப்பீங்க ஓகேங்களா, பிரியாணி சேலஞ்ச் பண்ணி அப்படியே கண்ண பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச் சொல்லிட்டு பண்ணோம். பிரியாணி வந்து 40 ரூபா பிரியாணி மாதிரிதான் இருந்து, மௌலி வந்து எனக்கு வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல. சட்டி கழுவி கமுத்தி வச்சாங்க, இவ்வளவுதான் செஞ்சோம், இவ்வளவுதான் குவான்டிட்டி செஞ்சோம், ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கை வச்சு சாப்பிட்டோம். ஆனா அந்த லெவலுக்கு ஒண்ணும் இல்ல, சரி ஓகே கண்ணை கட்டின்னு செஞ்சதுனால போயிட்டு போகுது, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவோம் சொல்லி சாப்பிட்டுட்டோம். இதுதான் பிரியாணி சேலஞ்சோட உண்மை, பிளைண்ட் ஃபோல்ட் பிரியாணி சேலஞ்சோட உண்மை. ஒரு பக்கம் எனக்கு நெஞ்சுவலி எல்லாம் வரணும்னா எப்போ வந்துருக்கணும் எனக்கெல்லாம். அதெல்லாம் நம்ம நெஞ்சு எல்லாம் அப்படியே பெரிய பாறாங்கல்லால உருவான ஹார்ட், ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா ஃபன்னலா இருக்கட்டும். ஒரு பக்கம் நமக்கு வீடு வந்து December 23 எண்ட்ல தான் நமக்கு வீடு கொடுப்பாங்க, வீடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு வந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. அவங்க செவர் மட்டும் தான் வச்சு குத்துக்கிறாங்க, சுத்தி வர பிளைன் செவர். இப்ப இந்த ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃப் எல்லாம் இருக்காது, ரேக் எல்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் சுத்தி வர நாலு பக்கம் இதுவால காங்கிரீட் போட்டு ஒரு டோர் ஒண்ணு இருக்கும், அவள் தான் இருக்கும். சோ நம்ம தான் வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் செய்யணும். சோ அதுக்கும் வந்து அவங்க டைம் சொல்லணும், அவங்க டைம் சொன்னாதான் வந்து நம்ம ஆளே அங்க அனுப்ப முடியும். சோ இப்ப வரைக்கும் அவங்களும் எந்த டைமும் சொல்லல,
அவங்களோட டைம் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மேபி வந்து பிஃபோர் கிறிஸ்மஸ் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்மஸ் அங்க செலிப்ரேட் பண்ணலாம். அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மார்ச்ல தான் வந்து நடக்கும். நான் ஆதில இருந்து அதான் சொல்லிட்டேன், மார்ச்ல தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. மார்ச்ல மேபி வந்து அவங்க ஜான்வரியில சொல்லிடலாம், நீங்க வேணா இன்டீரியர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்னு நான் திங்க் பண்றேன். பட் அது எந்த லெவலுக்குன்றது தெரியல, இன்னும் நாங்க போய் பாக்கல. போய் பார்த்து 2 மந்த்ஸ் ஆயிடுச்சா, 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இங்க இந்த ஏரியால சிட்டிக்குள்ள நம்ம பாக்கணும் அப்படின்னா பயங்கரமா போகுது. சோ அதனால வேண்டாம், நம்ம வயசுக்குள்ளேயே நம்ம கை தலைமையில வச்சுன்னு இருக்கோம். அப்படி வச்சுன்னு தரையிலதான் நீங்க கேக்குறீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு விஷயத்துக்காக, அது ஒரு இதுக்காக தான் நான் கவலையே படல. அதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரு, நான் கவலையே பட்டுக்கல. இன்னொரு 1.5 வருஷம் தான் இருக்குது பாப்பாக்கு, அப்புறம் எம்ஐஏபி ஆக பண்ணணும். இன்னும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. சோ அதுக்குள்ள ஆண்டவர் பாத்துப்பாரு. இப்ப நம்ம வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக அந்த வீட புக் பண்ணிட்டோம். சோ அதனால ரைட் ஓகே பண்ணியாச்சு. பண்ணதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, ப்ரொசீட் பண்ணலாம். நாங்க ப்ரொசீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நிறைய வீட்டுக்காக நாங்க ஆல்ரெடி நிறைய சொல்லியிருந்தோம், நிறைய செலவு பண்ணிருக்கோம், லோன் போட்டிருக்கோம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அந்த வீடுனால. அதனால இப்ப வந்துட்டு நம்மளால எதையுமே செய்ய முடியாது, எதையுமே யோசிக்க முடியாது. இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட சாக்ரிஃபைக்காக சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நாங்க பண்ற செலவுகள் மட்டும்தான். செலவு ஜாஸ்தி தான், என்ன பண்றது. இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போறது கிடையாது, யார் இருக்காங்க யார் இல்லன்னு தெரியாது. நிஜம்தான், கொரோனா வந்தது, பாதி பேர் போனாங்க, அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க நீயே நினைச்சுப்பாரு. நிம்மதியா ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்தா கூட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஆண்டவர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துப்போம். ஆண்டவர் பாத்துப்பாரு, மத்ததெல்லாம் அவள் தான். ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினைச்சு அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நிறைய பேர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லணும்னு நினைச்சு இப்பதான் ஞாபகம் வருது. நிறைய பேர் உங்க ஃபேமிலி பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீங்க ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா பண்றீங்க, உங்க குடும்பத்துல வந்து நாங்களும் ஜாயின் பண்ணிக்கணும், நாங்க உங்க குடும்பத்துல பிறந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்க. ஆனா எங்க குடும்பத்துல எல்லாம் ஒரு பக்கத்தான் நீங்க பாத்திருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குடும்பம். அது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தான். சொத்துன்னு இருந்தா பிரச்சனைன்னு இருக்கதா செய்யும். பணம்னு இருந்த பணம் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனையும் அந்த லெவலுக்கு இருக்கும். இது வந்து எந்த பணம் பயங்கரமா வச்சிருக்கிறவங்க யார கேட்டீங்கனாலும் இந்த லெவல்ல பணம் எந்த லெவல்ல இருக்குதோ அதே லெவல்ல இந்த பக்கம் பிரச்சனையும் இருக்குதான் செய்யும். இருந்ததுனாலதானப்பா பிரச்சனைய. எங்க அப்பா வச்சிருந்தாரு அதனால பிரச்சனை. எங்க அப்பாக்கு தான் சொத்து, எனக்கு எல்லாம் ஒரு பொத்தும் கிடையாது. அதுலயும் எனக்கு ஷேர் எதுவும் இல்ல, எல்லாம் ஏமாத்திக்கிறாங்க. வேற கிழிஞ்ச ஜட்டி தான். ஆசையும் படல, யார் சொத்தும் எங்களுக்கு தேனமும் வேணாம். நாங்க சம்பாதிச்சது எங்களுக்கு இருந்தா போதும் நாங்க நிலைமைக்கு தான் இருக்கோம் இப்போதைக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்குவோம், இருக்க வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக நிம்மதியாக இருக்க வரைக்கும் போட்டோங்க. நம்ம இல்லையே, நானே நான் மக்கள்கிட்டயே நான் வைக்கிறேன் ஒரு க்வெஸ்சன்.
நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சாப்பிடணும் சரிங்களா, நம்ம நல்ல உடை உடிக்கணும், நல்ல இடம் வேணும், இதுக்காக தான் நம்ம வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும், இதுக்காக தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கணும். அதுவே இல்லாம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எதுக்காக வாழ்றோம், எதுக்காக ஓடுறோன்னே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்த வரைக்கும் எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ, நீங்க ஹாப்பியா இருக்கிறது இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன வருமானம் வருது அதை வச்சு நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு நிம்மதியா ஹாப்பியா இருக்க முடியுமோ நிம்மதியா ஹாப்பியா இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்றது இப்படி இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே பேசி பேசிதான் ஏகப்பட்டது போச்சு போய் நிக்குது. போவோம் உன் பர்த்டே விஷ் தானே, பாப்பாவோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு அடிக்கலாமா வைக்கணுமா எனக்கு ஆடி ஆஃபர்லயே நீ பிறந்திருக்க. ஓ டிஸ்கவுண்ட். இப்ப புஞ்சிச்சு புஞ்சிச்சு. ஆமா ஆமா, நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம எல்லாம் வந்துட்டு என்ன டிஸ்கவுண்ட் சீசன் வந்து பானானதுனால டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்டா. நான் வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல, மாசத்துக்கு 2000 பட்ஜெட் இல்ல, என் பர்த்டேனால வாரத்துக்கு 2000 பட்ஜெட்டுக்கு நான் கேட்டுக்கேன். ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா எப்பயுமே என்ன இப்படியே ட்ரெஸ் எடுத்து உங்க அப்பா மட்டும் மொட்டாச்சு நீ உங்க அம்மா அப்படியே சொல்லுவா தெரியுமா. யார் அந்த புண்ணியவதி? வேற யார், நம்ம மோட்டு தான். தேங்க் யூ மோட்டு. இப்படியே மாசம் 2000 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ரெண்டு பேரும் வாங்குறோம். எனக்கு 2000 ரூபாய், இவளுக்கு 2000 ரூபாய் வாங்கணும், அவ்வளவுதான். அதுக்கு அதுதான் எங்க இருக்கிறதுலயே எங்களுக்கு மனசு திருப்தி ஹாப்பியான ஒரு நாள். அதுக்கப்புறம் இல்லவே இல்லை எங்களுக்கு. அந்த மாசத்துல ஒரு நாள் ஹாப்பி ஆயிடுவோம் நாங்க ரொம்ப. அப்படியே குசியா இந்த தடவை ஷாப்பிங் பண்ணும்போது அப்படியே உள்ள அரிச்சது. இல்ல இந்த தடவை ஷாப்பிங் எனக்கே பிடிச்சிருந்து நானே எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்க வாங்கின ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,000 கிட்ட வந்தது. அது ஓவரால் பட்ஜெட்ல 7000 ரூபாயில தான் வாங்கியிருக்கோம். அவங்க 70% ஆஃப் கொடுத்துருக்காங்க. சோ அதனால பிடிச்சிருந்தது நானே எடுத்துக்கிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையுமே நாங்க மேக்ஸிமம் பதில் சொல்லிட்டோம். இதுக்கு அப்புறம் ஓபன் ஆர்ட் நாங்க கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா உண்மை என்னவோ அதுதான் சொல்லிருக்கோம். ஓகே, இதுக்கு அப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்க கேளுங்க, தயங்காம கேளுங்க, நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க மறக்காம நம்புறோம், நாங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அதை சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்னன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.